இவ்வளவு நேரம் பொறுமையாக நின்றதுக்கு நன்றி. உங்களுக்கு வணக்கம் ரகுலே, வெல்கம் பேக் டு வியூ ஆஃப் வினோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு காட்ட போகிறோம்டா, இப்போ நடிகை ரம்பாண்ட ஹஸ்பண்ட் அண்ட பர்த்டேக்காண்டி வந்து அவர் வந்து இங்கே நொதோன் ஜூனிக்கு வந்திருந்து அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தார். அதில் வந்து எங்களுக்கு வந்து நொதோன் ஜூனிலேருந்து வந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அக்கா அவரால் வந்து ஒரு ஓர்டர் ஒன்று தந்துச்சுன்னா ஒரு மேனிப்புலேஷன் ஆர்ட் ஒர்க் உண்டு. அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவோட அவருடைய அம்மா அப்பா அந்த ஃபோட்டோ வந்து ஜாயின் பண்ணி ஒரு மேனிப்புலேஷன் ஆர்ட் ஒர்க் ஒன்று செஞ்சிட சொல்லி, ஸோ அந்த ஒர்க்கை வந்து அவர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அதை வந்து அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் கிஃப்ட் பண்ண வீடியோவை, ஓப்பன் பண்ண வீடியோவை, அவ என்ன ஃபீட்பேக் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான மேனிப்புலேஷன் ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு தேவையா, 077-50-68-692 இந்த இலக்கத்துக்கு கால் பண்ணி நீங்கள் இதே மாதிரியான ஆர்ட் ஒர்க் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து என்னுடைய ஷாப்பில் நான் செஞ்ச ஒர்க், கிளிக் ஷாட் ஆர்ட். உங்களுக்கு வந்து நான் எந்த ஷாப் டூர் வந்து ஒரு நாளும் காட்டையில் ஸ்டோர்ல ஸ்டூடியோ வந்து உங்களுக்கு ஒரு நாளும் நான் உங்களுக்கு காட்டையில், பட் எங்களோட சேனலில் வந்து வீடியோஸுகள் போட்டிருக்கிறேன், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். லாங் வீடியோன்னு சொல்லி ஒரு பெரிய எங்களோட ஸ்டூடியோவை சுற்றி காட்டி என்ன விஷயம் நான் செய்கிறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு நாளும் சொல்லலை. அப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு 1ஆம் தேதி 10ஆம் தேதி மட்டும் போடணும்னு நினச்சினான், பட் எனக்கு போட கிடைக்கல, போட நேரம் கிடைக்கல. இன்றைக்கி வந்து நான் போட்டுக்கொள்கிறேன். அவருடைய பிறந்தநாள் வந்து 8ஆம் மாதம் 1ஆம் தேதி நடந்தது. அந்தண்டு தான் வேல் இங்கே வந்திருந்த வேல், அதை விட மாணிப்பாய் மருதிர் விநாயகர் ஆலயத்துக்கும் வந்திருந்த வேல். அப்படியே வந்து அந்த வீடியோ சேம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துக்கிறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்புக்கும் தான் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்களோட கிஃப்டோடு சேர்ந்து வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கிஃப்ட்டுகளையும் கொடுத்துருந்தது. ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள். சரியா, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, எங்கள்கிட்ட கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உண்மையிலே சந்தோஷப்பட்டிருக்கேன் நம்ம அந்த வீடியோவில், நான் பார்த்தேன் சந்தோஷமாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் நம்ம அந்த ஃபோட்டோவை. அப்புறம் தனியாக வேறு அவங்க அந்த தனியாக வேறு நின்றவேல் குரூப் ஃபேமிலியாக அந்த ஃபோட்டோ வச்சு எடுத்துருந்துச்சிடும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ நாங்கள் செஞ்ச ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி, ஓ தேங்க்யூ ஃபார் யோ ஓட அந்த ஓட சந்த அக்காவுக்கு நன்றி. ஓகே, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தேவைண்டா கிளிக் ஷாட் ஆர்ட்டை கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ இன்னொரு நாள் எங்களோட ஸ்டூடியோ சம்மந்தமாக என்னென்ன விஷயம் நான் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் போகிறேன். அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.
87 ஐபிகே வந்தான விளக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஃபேமிலியோட இங்கே வந்து பிறந்த நாள் கொண்டாடுறேன். கொரோனா வந்திருந்த நான் வந்திருக்கேன், அப்போ இங்கே வாரண்ட்டு இருக்கேன். வாய்ப்பு மூலம் வந்து கட்டாயம் இங்கே தான் கரோன்மெண்ட்டு பெரிய கஷ்டப்பட்டு தான் வந்தது. டைம் ஷார்ட் டைம் அந்த பிளான் இருக்கையில் அங்கே இல்லாமல் பெரிய பிளான் பண்ணி கொடுத்துருவேன். இந்த டாக்டர் இவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் இங்கே வந்தார்கள் பிள்ளையரோட யூனிவர்சிட்டி பிள்ளையரோட செய்ய வேணும் என்றுதான் வந்தாங்க. நன்றிகள். இந்த பொண்ணு அழுது போயிட்டு நைஸ் தோட்டுள்ள இருந்தது. என்னோட போட்டோ எல்லாம் ஃப்ரேம் பண்ணி இவங்க மாற்றிட்டே கிராம் எல்லாம் போட்டிருந்தாரு. இவ்வளவு நேரம் பொறுமையாக நின்றதுக்கு நன்றி. உங்களுக்கு சின்னவர்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து இப்போ போய் உணவு அருந்தலாம். அதுக்கு பிறகு அப்படியே கட்டடிக்காம கிளாஸுக்கு போய் படிக்கிறேன். ஓகே ஓகே பாய். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே பாய், தேங்க்யூ.